செய்த பாவங்களை இந்த பிறவியில் அனுபவிக்கிறோமா? நம்ம சாஸ்திரங்கள் அப்படி தான் சொல்லுது. ஆனால் அதே நேரத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வருது, இந்த கஷ்டம் வந்து நம்ம ஏற்கனவே பண்ண தப்புக்கான ஒரு தண்டனையாக கொடுக்கப்படுதா? போன ஜென்மத்தில் ஏதோ தப்பு பண்ணிட்டோம், அதுக்கு தண்டனையாக இது கொடுக்குறாங்களா, அந்த கஷ்டத்தை கொடுக்குறாங்களா? நீ பார்த்தான்னு சொன்னால், இப்போ உதாரணமாக வந்து ஒருத்தன் வந்து ஒரு வீட்டில் திருடிடுறான், கொள்ளையடிச்சிட்டு போயிடுறான், அவனை பிடிச்சி போ ஜெயிலில் போட்டுடுறாங்க. அப்போ அவன்கிட்ட நம்ம கேட்குறோம், இப்போ உன்னே ஜெயிலில் போட்டிருக்காங்களே என்ன நீட்டு சொல்லி கேட்குறோம். நான் வந்து ஒரு வீட்டில் கொள்ளையடிச்சிட்டேன், இப்போ கொள்ளையடித்தவங்களுக்கு விருந்தா வைப்பாங்க, ஜெயிலில் தான் போடுவாங்க நீ சொல்கிறான். அப்போ அவன்கிட்ட கேட்கும், இப்போ உன்னை திருடினவன உனக்கு ஜெயிலில் போடுறது சரிதானான்ட்டு கேட்குறோம். அம்மா அப்புறம் தப்பு பண்ணால் தண்டனையாக கொடுக்குறது தானே கரெக்டு, ஏன் எந்த தண்டனை கொடுக்குறாங்க நீ கேட்டால், இப்படி தண்டனை கொடுத்தானா நான் கொஞ்சம் அந்த மாதிரி தப்புகள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரையும் திருத்துறக்காக இந்த மாதிரி என்ன ஜெயிலில் போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு திருடன்ற கேட்டாலும் அவனே சொல்லிடுவான். இப்போ நமக்கு வந்து ஒரு கஷ்டம் வருது, போன ஜென்மத்தில் பண்ண தப்புக்காக இந்த கஷ்டம் வருதுன்னு சொன்னால், என்ன தப்பு பண்ணதுக்காக இந்த கஷ்டம் வருதுன்னு யாருக்காக தெரியுமா? யாருக்கும் தெரியாது. இப்போ அதனால தான் என்ன சொல்லி சொன்னால், ஒரு தப்புக்கான தண்டனையாக கொடுக்கப்படலை. ஏன்னா தண்டனை கொடுத்தோன்னு சொல்லி சொன்னால், அந்த தண்டனை மூலமாக செஞ்ச தப்பை திருப்பி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த தப்பாக அந்த தண்டனையாக கொடுப்பாங்க. இப்போ அப்படி அந்த மாதிரி கிடையாது. நமக்கு கஷ்டம் வருது, தப்பு பண்ணனால கூட கஷ்டம் வந்திருக்கலாம். பட் இருந்தாலும் என்னென்னு சொன்னால், அந்த கஷ்டம் வந்து உங்களை வழி நடத்துறதுக்காக கொடுக்கப்படும். இப்போ எல்லாருக்குமே நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால், எத்தனையோ ஞானிகள் இருக்கிறாங்க, அவங்கப்பட்ட கஷ்டம் தான் அவங்கள நிறைய பேரை ஞானியாகவே ஆக்கியிருக்கு. இப்போது ரீசெண்டாக கூட வந்து இவங்கள்கிட்ட சம்பவத்தை சொன்னனா இல்லையான்னு நினைவில்லை. ஒரு பையன் வந்து செல்ஃபோனை தொலைச்சிட்டான், திருப்பி வாங்குறதுக்கு பணம் இல்லை, மன வருத்தத்தில் இருக்கிறான். அந்த வருத்தத்திலிருந்தே அவனுக்கு ஒரு ஞானம் கிடச்சிட்டுது, ஒரு ஞானியாக மாறிட்டான். இப்போ அவனுக்கு வந்து இந்த கஷ்டம் வந்து பாவமாக புண்ணியத்தினால் வந்ததா, பாவத்தினால் வந்ததா, தப்புனால் வந்ததா, போன ஜென்மத்தினால் உள்ள பிரச்சனைனால் வந்ததா, எதனாலே வந்துட்டு போட்டோம். இப்போ அதனால் பலன் கூட கிடைக்குது பாருங்கள், நல்ல வகையான பலன் கூட கிடைக்குது. அதனால் நம்ம எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிடுறோம் அவ்வளோ.